11th स्टैंडर्ड चैप्टर 7 एक्सरसाइज 7.2 ला 12th प्रॉब्लम इफ ए कमा बी कमा सी आर ऑल पॉजिटिव एंड आर पीथ क्यूब आर द टर्म्स ऑफ एन जीपी शो दैट फर्स्ट डिटरमिनेंट ऑफ फर्स्ट रो வந்து log a p 1 log b q 1 थर्ड रो log c r 1 equal to 0 னு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம் வந்து प्रीवियस प्रॉब्लमமா பார்த்தது வந்து AP பார்த்தோம் சோ இது வந்து GP கொடுத்திருக்காங்க AP க்கான ஃபார்முலா வந்து TN equal to A plus N minus 1 into D னு பார்த்தோம் GP க்கு வந்து TN equal to A R to the power N minus 1 அதுதான் GP ஓட ஃபார்முலா சோ இப்ப ப்ரூஃப் க்கு போய்டலாம் A B C R A க்கு வந்து P B க்கு வந்து Q C க்கு வந்து R terms of GP ல இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஆல்ரெடி நான் சொன்னேன் GP ஓட ஃபார்முலா A R power N minus 1 இங்கே n க்கு பதில் a க்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா pth டம்னு கொடுத்திருக்காங்க அப்ப a ன்றது ஃபர்ஸ்ட் டம் இந்த a ன்றது ஃபர்ஸ்ட் டம் இத வந்து a equal to னு எடுத்துக்கோம் a r to the power p minus 1 அதே மாதிரி b க்கு a r to the power q minus 1 c க்கு a r to the power r minus 1 னு எடுத்துக்கோம் இப்போ இந்த क्वेश्चनஐ as it is left hand side எடுத்து எழுதிருக்கோம் log a p 1 log b q 1 log c r 1 னு எழுதிக்கோ இப்போ இந்த log a அப்படிங்கிறது பதில் a கான வேல்யூ நமக்கு தெரியும் log as it is அப்படியே போட்டுறோம் a க்கு வந்து a r to the power p minus 1 b க்கு வந்து இது எல்லா இடத்துலயே log அப்படியே இருக்கு a b c க்கு தான் நம்ம வேல்யூ போடுறோம் b க்கு வந்து a r q minus power q minus 1 c க்கு வந்து a r to the power r minus 1 இந்த செகண்ட் காலம் as it is p q r அத அப்படியே எழுதிப்போம் थर्ड காலம் 1 1 1 அதையும் அப்படியே எழுதிப்போம் நெக்ஸ்ட் இப்போ நமக்கு தெரியும் லாக்ல வந்து இன்டூல இருந்ததா மல்டிப்ளிகேஷன் சாரி மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா அடிஷன் தெரியும் லாக்ல மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுனா அடிஷன் டிவிஷன்ல இருந்ததா சப்ராக்ஷன் நமக்கு தெரியும் சோ இங்க பாத்தீங்கன்னா log a r to the power p minus 1 ன்றது இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு சோ இது அடிஷன்ல எழுதுறோம் அடிஷன்ல எப்படி எழுதுறோம் அப்படினு பாத்தீங்கன்னா log a plus log r to the power p minus 1 அதே மாதிரி செகண்ட் log a plus log r to the power q minus 1 நெக்ஸ்ட் log a plus log r to the power r minus 1 னு எழுதிக்கோ இது ஃபர்ஸ்ட் காலம் ஃபில் பண்ணிடுவோம் செகண்ட் காலம் p q r as it is थर्ड காலம் 1 1 1 னு எழுதியாச்சு நெக்ஸ்ட் இது வந்து ப்ராப்பர்ட்டி 7 யூஸ் பண்ணுது தட் இஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்ன செய்றோனா ரெண்டு காலமா ஸ்ப்ளிட் சாரி டு டிட்டர்மினன்ட்ஸா நம்ம எடுக்க போறோம் ஸ்ப்ளிட்டிங் பண்ண போறோம் அப்ப இந்த log a log a log a p q r 1 1 1 இது வந்து தட் இஸ் ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் செகண்ட் டிட்டர்மினன்ட் இங்க எல்லாமே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிளஸ்ல இருக்கு சோ பிளஸ் போட்டுட்டு log r to the power p minus 1 log r to the power q minus 1 log r to the power r minus 1 னு எழுதிப்போம் ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் p q r थर्ड காலம் 1 1 1 அது as it is அப்படியே எழுதியாச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ல எது காமனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த c1 தட் இஸ் காலம் 1ல வந்து log a தான் இருக்கு சோ அத காமனா வெளிய எடுத்துட்டோம்னா நமக்கு இங்க 1 1 1 னு வந்துரும் இங்க pqr வந்துரும் இங்கேயும் 1 1 1 னு வந்துருச்சு நம்ம இத பாக்கும்போதே தெரியுது c1 இஸ் ஐடென்டிக்கல் டு c3 னு சரி அது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல எடுத்துக்கலாம் இப்போ இந்த டிட்டர்மினன்ட்க்கு போய்டலாம் இதுல வந்து பவர் ரூல் அப்ளை பண்றோம் log ல பவர் ரூல்னா பவர்ல இருக்குது இங்க வந்துரும் ஃப்ரண்ட்ல வந்துரும் அப்ப இது ஃப்ரண்ட்ல வந்துருச்சு p minus 1 log r அதே மாதிரி அடுத்துதுல q minus 1 log r r minus 1 log r p q r 1 1 1 as it is அப்படியே எழுதியாச்சு இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த log ஏ அப்படியே இருக்கு c1 ஓ c3 ஓ ஐடென்டிக்கல் ஐடென்டிக்கல் இஸ் ஈக்குவல் ஈக்குவலா இருந்துச்சுனா நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதை என்னன்னு எழுதுறோம்னா டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் 0 னு எழுதுறோம் எனி 2 ரோஸ் ஆர் 2 காலம்ஸ் மஸ்ட் பீ ஈக்குவல் ஈக்குவல் ஆர் ஐடென்டிக்கல் the value must be 0 so இதுக்கு பதிலா நாம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலத்துல log r காமனா இருக்கு so log r انا காமனா எடுத்துட்டேனா p minus 1 q minus 1 r minus 1 இங்க p q r அடுத்த செகண்ட் காலம் थर्ड காலம் 1 1 1 னு இருக்கு நமக்கு ப்ரூஃப் பிரகாரம் 0 வரும் so இந்த டிட்டர்மினன்ட் வந்து 0 ஆயிச்சு ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் plus log r into இப்ப என்ன பண்றோனா இந்த காலம் 1 ஐயும் காலம் 3 ஐயும் ஆட் பண்ணிக்கலாம் ஏனா இங்க minus 1 இருக்கு இங்க plus 1 இருக்கு சோ ஆட் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிடும் அதே மாதிரி q minus 1 plus 1 அதுவும் கேன்சல் ஆயிடும் r minus 1 plus 1
அப்போ 1 1 கேன்சல் ஆயிடுச்சுனா நமக்கு இங்க பாருங்க c1 வந்து எப்படி எழுதுறோம்னா c1 plus c3 அப்ப இது கேன்சல் ஆயிடுச்சுனா நமக்கு ஃபர்ஸ்ட் காலம் pq வரும் அதே மாதிரி செகண்ட் காலம் as it is அது எந்த चेंजेसும் இல்ல क्वेश्चनல கொடுத்திருக்கதே தான் PQR third column வந்து 1 1 1 இப்போ இந்த ரெண்டு காலமும் வந்து ஐடென்டிக்கல் தட் இஸ் ஈக்குவலா இருக்கு c1 உம் c2 உம் அப்ப இது ஈக்குவலா இருந்துச்சுனா நம்ம ப்ராப்பர்ட்டி பிரகாரம் என்ன சொல்வோம் 0 னு சொல்வோம் c1 equal to c2 அப்ப இந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து நமக்கு 0 ஆயிடுச்சு வெளிய வந்து log ஆ இருக்கு 0 into any number is 0 தான் வரும் அப்ப 0 plus 0 வந்து 0 தட் இஸ் தி RHS ஹென்ஸ் ட்ரூ தட்ஸ் ஆல்